ரொம்ப நாள் கழித்து நான் ரீசெண்டாக மஞ்சுமோல் பாய்ஸ் அப்படின்னு ஒரு மூவி பார்த்தேன். அந்த படத்தில் வந்து வாழ்க்கைக்கு தேவையான குவாலிட்டிஸை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அது என்னென்னா, முதல் விஷயம் வந்து நெவர் கிவ் அப். இப்போல்லாம் வந்து எல்லாருமே வந்து ஒரு விஷயம் பண்ணும்பொழுது சின்ன சின்ன தடைகள் வந்தால் கூட உடனே இது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணாமல் விட்டுடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் டோன்ட் கிவ் அப் ஈஸிலி அண்ட் கீப் ட்ரைங். ஸோ ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணுறது இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கும் மேலே என்னென்னா, நமக்கு செல்ஃப் பிலீஃப், நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை இருக்கிறது இம்பார்ட்டண்ட். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த நபர் வந்து ஒரு பள்ளத்தில் விழுந்து மாட்டிக்கிறாரு. அவரை காப்பாற்ற முடியாதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அவரை காப்பாற்ற முடியும், இதை விடக்கூடாது அப்படின்னு தி டிட் நாட் கிவ் அப். அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க மேலே ஒரு செல்ஃப் பிலீஃப் இருந்தது. ஸோ அதனால் அவங்க ப்ரொசீட் பண்ணுறாங்க, இதில் வெற்றியும் காண்றாங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டீம் ஒர்க். தமிழில் வந்து தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. பள்ளத்தில் விழுந்த நபரை வந்து காப்பாற்றும் போது ஒரு டீமாக வேலை செஞ்சு எல்லாரும் சேர்ந்து அவரை தூக்குவாங்க. ஸோ இது பேர் தான் வந்து டீம் ஒர்க். அந்த மாதிரி பண்ணும்பொழுது தான் ஃபுல்லாக வெற்றி பெற முடியும். அதை இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நெவர் கிவ் அப், செல்ஃப் பிலீஃப் இஸ் அப்சல்யூட்லி இம்பார்ட்டன்ட், அண்ட் டீம் ஒர்க் இஸ் எசென்ஷியல் ஃபார் சக்ஸஸ்.